ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம டைரியில் ஒரு ட்ராவல் விலாக் தான். டே டூ, ஷீரடி தர்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அவுரங்காபாத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து அவுரங்காபாத்தில் வந்து துஷ்மேஸ்வருங்கிற சிவன் டெம்பிள், அதுக்கப்புறம் எல்லோரா கேவ்ஸ், அதுக்கப்புறம் சனி சிங்னாப்பூர், இந்த மூணு இடம் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து கவர் பண்ணோம். எங்களுக்கு வந்து மினி தாஜ்மஹால் வந்து போகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ அதனால் எங்களால் வந்து அங்கே வந்து போக முடியல. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து துஷ்மேஸ்வர் கோயிலுக்கு வந்து போனோம். இது வந்து ஷீரடியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 103 to 105 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வருது. ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 3 hours to 3.5 hours எடுக்குது. ஏன்னா வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் போகும்போது, அதனால் ட்ராவலிங் டைம் வந்து அதிலே வந்து ரொம்ப ஜாஸ்தி இழுத்துருச்சு. இப்போ வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். நான் வந்து முதலே சொன்ன மாதிரி என்னால் வந்து வீடியோஸ் வந்து உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலோடு இல்லை. அதனால் வந்து என்னால் கோயிலில் வந்து எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து எடுக்க முடியல. நான் வந்து வெளியே இருக்கிற இது மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் வந்து 12 ஜோதிர்லிங்கா கோயிலில் இதுவும் ஒன்று. இது வந்து 12th ஜோதிர்லிங்கா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 kilometer எல்லோரா கேவ்ஸ்லேருந்து, ஜஸ்ட் 1 kilometer. அதுக்கப்புறம் அவுரங்காபாத் சிட்டியிலேருந்து 30 kilometers, அப்புறம் மும்பையிலேருந்து 300 kilometers ஆகுது, அப்புறம் ஷீரடியிலேருந்து நான் முதலே சொன்ன மாதிரி 105 kilometers வருது. இது வந்து இருக்கிறதுலே வந்து ஜோதிர்லிங்கா டெம்பிளில் இதுதான் வந்து ரொம்ப சின்ன ஜோதிர்லிங்கா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலே வச்சு. இந்த கோயில் வந்து 13th century டெஸ்ட்ராய் ஆனதாகவும், அதை வந்து மறுபடியும் வந்து 18th century வந்து மறுபடியும் வந்து கட்டினதாகவும் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க சிவனை வந்து கும்பிட்டா வர டிவோட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட கஷ்டங்கள் வந்து கழியும் அப்படின்னு சொல்லி டிவோட்டீஸ் எல்லாமே வந்து நம்புகிறாங்க. இந்த கோயிலில் வந்து இந்த ஒரு ஜோதிர்லிங்கா கோயிலை வந்து நம்ம போய் கும்பிட்டோன்னா இருக்கிற மற்ற 11 ஜோதிர்லிங்கா கோயிலும் வந்து நம்ம கும்பிட்டதுக்கு ஈக்குவலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலோட ட்ரெஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து கோயிலுக்குள்ளே ஷர்ட்ஸ் எதுவுமே போடக்கூடாது. கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில 5 மணிலிருந்து நைட் வந்து 9:00 வரைக்கும் இருக்கு. ஆகஸ்ட்லயும் செப்டம்பர்லயும் பாத்தீங்கன்னா காலையில 3 மணிலிருந்து நைட் வந்து 11:00 வரைக்கும் இருக்கு. இந்த கீழே வந்து ஆரத்தி டைமிங்ஸ், கோயிலோட டைமிங்ஸ், இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் ஆகிறது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து துஷ்மேஸ்வர் கோயில் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து எல்லோரா கேவ்ஸ் வந்துட்டோம். எல்லோரா கேவ்ஸ்க்கும் அந்த கோயிலுக்கும் வந்து ஜஸ்ட் 1 kilometer டிஸ்டன்ஸ் தான். இப்போ வாங்க எல்லோரா கேவ்ஸ் போய் சுற்றி பார்க்கலாம். எல்லோரா கேவ்ஸ்க்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து 35 rupees, ஃபாரினர்ஸ்க்கு வந்து ₹550 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அங்கே கேவ்ஸ்குள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த டிக்கெட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வியூவெல்லாம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கார்டனாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ், எல்லோரா கேவ் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து எல்லோரா கேவ்ஸோட டிக்கெட் கவுண்டர். வியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கார்டன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லோரா கேவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, எல்லோரா கேவ்ஸ் வந்து இது ஒரு லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள் இந்த வேர்ல்ட்லே வந்து வந்து ஒரு லார்ஜஸ்ட் கேவ் டெம்பிள். 3 இது ரிலீஜியன்ஸோட மான்யூமெண்ட்ஸ் பற்றி வந்து சொல்கிறாங்க. என்னென்னா ஹிந்து, புத்திஸ்ட், அதுக்கப்புறம் ஜெயின், 3 ரிலீஜியனோட மான்யூமெண்ட்ஸ் பற்றி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மொத்தம் வந்து எல்லோரா கேவ்ஸில் வந்து 100 caves இருக்குது. அதில் வந்து 34 caves தான் வந்து பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வந்து பப்ளிக் வந்து போய் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. மற்ற கேவ்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் வந்து பார்க்க முடியாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 12 caves வந்து புத்திஸ்ட் கேவ்ஸும், 13-29 caves வந்து ஹிந்து கேவ்ஸும், 30-34 caves வந்து ஜெயின் கேவ்ஸும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது 12 புத்திஸ்ட் கேவ்ஸு, 17 ஹிந்து கேவ்ஸு, அதாவது அப்புறமேலே வந்து 5 வந்து ஜெயின் கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் வந்து கேவ் நம்பர் 5 வந்து புத்திஸ்ட் கேவ்லே வந்து கேவ் நம்பர் 5 வந்து ரொம்ப யுனிக்காக டிசைன் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ஹாலில் வந்து பேரலாக வந்து பெஞ்சஸ் போட்டு சென்டரில் அங்கே வந்து அதில் வந்து ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து கேவ் 10 வந்து இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்னா கார்பென்டர் கேவ். ஏன்னா வந்து அந்த கேவோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மர
நிறத்தால் ஆன ஒரு பீம் ஃபினிஷிங் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்து கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்து கேவ்ஸ் வந்து 6th century வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஹிந்து கேவ்ல வந்து கேவ் நம்பர் 16 வந்து ஒரு சிங்கிள் ராக்லே வந்து செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேவ் நம்பர் 29 வந்து இருக்கிற கேவ்லே வந்து கேவ் நம்பர் 29 வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் கேவ். ஜெயின் கேவ் வந்து பார்த்திங்கன்னா கேவ் அதில் ஜெயின் கேவில் வந்து கேவ் நம்பர் 32 வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னா வந்து ரெண்டு சாமி, அதாவது இவங்க வந்து ஒரு சாமி வந்து 8 கையும் இன்னொரு சாமி வந்து 12 கையும் கொண்டு ஒரு டான்ஸிங் பொசிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதில் வந்து விசிட் பண்ணது வந்து ஒரே ஒரு கேவ் தான், கேவ் நம்பர் 19. எங்களுக்கு வந்து மற்ற கேவ் வந்து போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் இல்லை, ஸோ எங்களால் வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து இதுக்கு நீங்கள் எல்லோரா கேவ்ஸ் போய் எல்லா கேவ்ஸும் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து எல்லோரா கேவ்ஸுக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கேவ்ஸும் வந்து உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். அப்புறம் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரா கேவ்ஸ்க்கு இட்ஸ் ஓப்பன் ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட். ஸோ மார்னிங் 6:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் க்ளோ அப்புறமேல் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேஸ் வந்து எல்லோரா கேவ்ஸ் கிடையாது. டியூஸ்டே வந்து இட்ஸ் ஹாலிடே, ஸோ டியூஸ்டே வந்து எல்லோரா கேவ்ஸ் கிடையாது. எல்லோரா கேவ்ஸ்க்கு போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் டைம் எதுனா நம்ம மந்த் நவம்பர் டு மார்ச் மந்த். இந்த மந்தில் எப்போ வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அதுதான் வந்து பெஸ்ட் டைம். எல்லோரா கேவ்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்கு, அவுரங்காபாத் சிட்டியிலேருந்து 27 கிலோமீட்டர்ஸு. நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து 1 hour ஆகும் உங்களுக்கு எல்லோரா கேவ்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக் சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து 1 hour ஆகும் பை சிட்டி ஆர் பை டாக்ஸி ஆர் கார். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இல்லை டாக்ஸி எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவுரங்காபாத் சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து வால்வோ பஸ்ஸஸ் வந்து பஸ் டூராகவே வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து அவுரங்காபாத் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து எவ்ரி மார்னிங்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமே வந்து எல்லோரா கேவ்ஸ் வந்து எல்லோரா கேவ்ஸ்க்கும் அஜந்தா கேவ்ஸ்க்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லோரா கேவ்ஸ்க்கும் அஜந்தா கேவ்ஸ்க்கும் 2 hours ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறமே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 28 kilometers ஆகும் நீங்கள் வந்து இந்த எல்லோரா கேவ்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது உங்களுக்கு வந்து எல்லோரா கேவ்ஸ் பக்கத்தில். ஷாப்பிங்கும் நிறையா இருக்குது. எல்லோரா கேவ்ஸ் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலர் கலராக செயின் அந்த பாசிங்க அதுதான் வித்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சீப்பாகவும் இருந்தது, பெஸ்ட்டாகவும் இருந்தது. பட் ஆனால் வந்து நல்லா பார்கெயின் பண்ணணும். ஹோட்டல்ஸ் வந்து நாங்கள் போய் சாப்பிட்ட ஹோட்டல்ஸ் வந்து எல்லோரா கேவ்ஸ்லேருந்து ஒரு 100 meters டிஸ்டன்ஸு எல்லாமே கிடச்சிது. பட் ஃப்ரைட் ரைஸு ரோட்டி எல்லாமே வந்து இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. உங்களுக்கு வீல் சேர் வேணும்னா இங்கே வீல் சேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நடக்க முடியாதவங்க வீல் சேர் வேணுன்னா வீல் சேரும் வச்சுக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைம் வந்து போய் பார்க்க வேண்டிய இடம் வந்து எல்லோரா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுவும் வந்து இருக்கிற எல்லா கேவ்ஸும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நாள் வேணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ஃபெப்ரவரி வந்து 14th அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணது. ஸோ நாங்கள் வந்து அப்போ போன வீடியோ தான் வந்து நான் வந்து இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப சேஃபாக தான் இருக்கோம். ஸோ நீங்கள் யாரும் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக போனதாக வந்து நினச்சிக்காதீங்க. நாங்கள் போயிட்டு வந்து 3 months ஆச்சு.
வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட போன ரெண்டு வீடியோ டே ஒன் கோயம்புத்தூர் டு பாம்பே, அதுக்கப்புறம் பாம்பே டு ஷீரடி டே ட்ராவல் வ்ளாகை வந்து பார்க்காதவங்க நான் இந்த இது கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு சின்ன லைக், அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.